యజాననం బుధనాదిశేవితం కవిత్రం భూతవ్రక్షారవగ్రతం ఉమాహాసుతం శోక వినాశకారణం నమామి విఘ్నేశ్వర పాదమంగతం వేల్ వేల్ మురుహాం వెట్రి వేల్ முருகனுக்கரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். இது புதுயுகம் வழங்கும் ராசி பலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷியர். ஃபஸ்ட்டு விஷயம் ஆன்மீக டிப்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோங்க. நிறைய பேர் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், சார் நான் கொடுத்த பணம் திருப்பி வருமா வருமானு கேட்குறவா நிறைய பேர் நான் பார்க்க முடியுது. சரி, இதற்கு ஏற்கனவே நம்ம வந்து ஆன்மீக தகவலில் சொன்னதை இந்த ஆன்மீக டிப்ஸில் நம்ம வந்து சொல்லணும்னு நினைக்கிறோம். நீங்கள் என்ன பண்ணோம், ஒரு மட்டை தேங்காய், அந்த தேங்காயை வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு பேப்பரில் வந்து அவங்களுடைய பேர், யார் பணம் கொடுக்குமோ அவங்களுடைய பேர் எழுதி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு காயின் போட்டு வச்சு, ஆஞ்சநேயருக்கு ஒரு மஞ்சள் துணியில் கட்டி சந்தன குங்குமம் வச்சு உங்கள் வீட்டில் வச்சு டெய்லி வந்து தூபம் காண்பிங்க. பகவானே எனக்கு வந்து நல்லபடியாக இந்த காரியம் நடக்கணும். அதே போன்று திருப்பி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால், அந்த மட்டை தேங்காய் உதிச்சு சுவாமிக்கு தேங்காவை செதல் தேங்காவை உடைச்சிருங்க. அந்த காணிக்கையை உண்டியலில் போட்டுருங்க. இப்படி ஆஞ்சநேயருக்கு வேண்டிக்கிறது சீக்கிரமாக அந்த காரியங்கள், யார்கிட்ட உங்களுக்கு பணம் கொடுக்கணுமோ அது சீக்கிரமாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். இன்றைக்கு உண்டான ஆன்மீக டிப்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா. சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போமே. சரி, இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களுக்கு மகிழ்ச்சிகரமான தினம், நினச்ச காரியங்கள்லாம் நன்மையாக நடக்கக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு காரியத்திலையும் போட்டி போட்டுன்னு நீங்கள் எடுத்து செய்வீங்க, அது உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சில விஷயம் நடக்கும், சில விஷயம் நடக்காது, பரவாயில்ல, விட்டுட்டு வரும். அடுத்தது என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் பிரயாணம் பண்ணுவீங்க. நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள், விடாத உழைப்பு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப பிடித்தமான சில விஷயங்கள் எடுத்து பண்ணுவீங்க, அது உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடுங்க, வெற்றி வழிபாடு. ரிஷபராசி என்பர்களை பாராட்டுதல் வந்து குவியக்கூடிய அற்புதமான தினம். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த தினத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய முயற்சி பண்ணி ஒரு சில காரியங்கள் நடக்கலையா, சரி நிறுத்து, நிதானமாக யோசித்து செயல்படுவோம், அதற்குண்டான நபர்களை போடுவோம், சக்ஸஸ் ஆகுங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு தோணக்கூடியதாக இருக்கும். நல்ல நன்மைகள் தரக்கூடிய அற்புதமான மனிதர்களை சந்திக்கக்கூடிய நாளாக இந்த தினம் உண்டு. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய தினம். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய பிரயாணங்களாக அமையும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல விஷயத்தை நோக்கி புதிய பிஸ்னஸ் எடுத்து வைக்கிறதுல தப்பே கிடையாது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 6 நிற வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வேல் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். மிதுன ராசி அன்பர்களே, இன்றைக்கி நிறைய பரிசுகள் வந்து குவியும். கல்யாண நாள், அதே மாதிரி பிறந்த நாள், பிறந்த நட்சத்திர நாள், இந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு நிறைய பரிசுகள் வந்து குவியக்கூடியதாக இருக்கும். சொந்த பந்தங்கள் யாருக்காவது உடம்பு முடியல அப்படிங்கும்போது அப்பப்போ பயங்கள் வரும். உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு குறைபாடுகள் இருக்கும், கவனம் என்பது தேவை. மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லுவோம், நமக்குன்னு வரும்போது சில நேரம் தடுமாற்றங்கள் இருக்கும். அந்த தடுமாற்றத்தையும் தாண்டி மனசில் ஒரு தைரியத்தை வரவழைச்சு எப்படியா ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு வெற்றி நிச்சயம் உண்டு. நல்ல நபர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சின்ன சின்ன பூஜைகள் பண்ணுவேல், புனஸ்காரங்கள் பண்ணுவேல், அது ஒரு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். மிதுனராசி என்பர்களுக்கு இன்றைக்கி தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணத்து சம்பந்தமான சிந்தனை, பாஸ்போர்ட், விசா, அதே சமயத்தில் வளர்ந்த எங்கேயாவது ஒரு இடத்துக்கு நம்ம தூரத்தில் போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் சொல்லிகிட்டே இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 2 நிற வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. மிதுனராசி அன்பர்களே, கடகராசி நேர்களே, நல்ல நாளுங்க. நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியது. தெய்வீக வழிபாடு நிறைய துணை நிற்கக்கூடியதாக இருக்கும். ஆயில் நட்சத்திரத்திற்கு ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. ஒரு சில முடிவுகள் எடுக்கும்போது கவனம் என்பது தேவை. நம்ம யதார்த்தமாக பேசுவோம், யதார்த்தமாக எடுப்போம், ஆனால் அது தப்பாக வரத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்குது. சின்ன சின்ன காரியங்களில் கவனம் என்பது தேவை. நல்ல மனிதர்கள் உங்களுக்கு கைட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சண்டை நம்மளால் வரல, மூணாவது மனுஷனால் தான் வருது. அப்போ மூணாவது மனுஷாவை விட்டு நடுவில் பேசவே விடக்கூடாது, ஏன்னா அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. யார்கிட்ட சப்போர்ட் பண்ணணும் தெரியாது, பொதுவாக நடுவில் பேசின்னு போயிடுவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமாசமாக முடிஞ்சது, திருப்பி இந்த பிரச்சனை கொஞ்சம் நாள் கழிச்சு ஆரம்பிக்கும். இப்படி யதார்த்தமாக நடந்துகிட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். கடகராசி என்பர்கள் குடும்ப பிரச்சனையில் மற்ற வாழை நுழைப்பதை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 6 நிற வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்மராசி அன்பர்களே, ஒரு சில விஷயங்கள்லாம் நமக்கு சிரமங்கள் ஏற்படும்.
அந்த சிரமங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேலை வாய்ப்பு ரீதியாக, உடல் ரீதியாக, ஒன்று நினைக்கும் போது இன்னொரு சிந்தனைகள் வரும், இல்லை ஒன்று முடியும் பொழுது இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வரும். என்னப்பா அது, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாத போது நம்ம வந்து ரொம்ப தவிச்சுட்டு இருந்தோம். இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா வருது, எதை எடுத்துக்கிறதுன்னு கஷ்டப்படுறோம். எனக்கு தெரிஞ்ச ஜாதகம் பார்க்கும்போது ஒருத்தர் சொன்னது, சார் வேலை வாய்ப்பே இல்லாமல் இருந்தது, வேலை வாய்ப்பு வந்துடுத்து, நாலஞ்சு இடத்துல சேர்ந்துருந்து நான் எதை தேர்ந்தெடுக்கிறேன் எனக்கே தெரியல, எல்லா கம்பெனியும் ரொம்ப முக்கியமான கம்பெனிங்கிறா. இந்த மாதிரி நல்லது தேடி வருது, எல்லாமே சேர்ந்து வருது, ஒரு குழப்பமும் இருக்குது அப்படிங்கிறது. அப்போ சுவாமிகிட்ட பூ போட்டுக்கிறவங்க, எது உங்களுக்கு சாதகமாக இருக்கோ சாத்தியமாக இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கிறது நல்லது. அதில் நிறையா அறிவு இருந்துருக்கிறவா, அதில் நிறையா ஞானம் இருந்துருக்கிறவாள்கிட்ட அதை பற்றி கேளுங்கோ, நிச்சயம் உங்களுக்கு கைட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 3, நிறமஞ்சள் வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் குரு பகவான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, ஆக்கப்பூர்வமாக சில செயல்படக்கூடிய அற்புதமான தினம். நிறைய விஷயங்கள்லாம் அனுகூல்யத்தை பெறக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி திருமண காரியங்கள் கைகூடக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான, குழந்தை வரம் எதிர்பார்த்த வழக்கு குழந்தை வரங்கள் உண்டு. ரொம்ப நாளாக பிரிஞ்சிருந்தவா ஒற்றுமையாகிறதுக்குண்டான வாய்ப்புகள், இண்டஸ்ட்ரி அதே மாதிரி லாஜிஸ்டிக் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்க வாழ்க்கை நிச்சயம் வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வெளிநாடு சம்மந்தமான சில மீட்டிங்களும் ஆன்லைன் சம்மந்தமான மீட்டிங்களும் உங்களுக்கு அனுகூலியம் பெறக்கூடியதாக இருக்கும். நிறையா நபர்களை பார்க்கும்பொழுது இதே மாதிரியே நானும் மாறணும், என் லைஃப்பில் வந்து என்னுடைய முன்னேற்றம் இன்னும் நிறையா இருந்துருக்குன்னு ஒரு பாசிட்டிவான திங்கிங் கூடி வரும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 2, நிறமென்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. துளாராசி அன்பர்களே, ஆதாயம் இல்லாமல் எந்த காரியமும் நடக்காதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் நினச்ச காரியங்கள் நிச்சயம் கைகூடக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இடமாற்றம் உங்களுக்கு பெரிய மாற்றங்களாக இருக்கும். வீடு, இடம் இதெல்லாம் மாற்றங்களுக்கு ஒரு ஆதாரம் இருக்கும். நிச்சயதார்த்தம், சீமந்தம் போன்ற எதிர்காலம் வரக்கூடிய விஷயங்களை பற்றி நிறையா சிந்தனை பண்ணுவீங்க. பிரிந்திருந்தவா ஒன்று சேர்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய, குழந்தை வரம் எதிர்பார்த்த வழக்கு தெய்வாதீனமாக குழந்தை வரங்கள் உண்டு. சில நேரங்கள் சில பேர் ரெஃபர் பண்ணுறது உங்களுக்கு ஒரு பெரிய பொக்கிஷமாக அமையக்கூடியதாக இருக்கும். நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் துளாராசி அன்பர்களுக்கு. சில காரியம் நடக்கலையா நல்லது, அடுத்தது நம்ம முயற்சி பண்ணுவோம் நடக்குங்கிற நம்பிக்கை வைங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1, நில பல வர்ண நிற வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி அன்பர்களே, உதவின்னு கேட்டு வரவாளுக்கு உதவி பண்ணுவீர்கள். உங்களுக்கு உதவி தேவைப்படும் போது உதவிகள் கிடைக்கும். பர்சனல் லோன், பிஸ்னஸ் லோன், எஜுகேஷனல் லோன், அதே மாதிரி சொத்து சம்மந்தமான பண சம்மந்தமாக எதிர்பார்த்துருக்கவளுக்கு அனுகூலியம் கூடி வரும். கடனுக்காக அதீத கடன் கொடுத்து வாங்குறது அறவே தவிர்த்துக்கிறது. மார்க்கெட்டிங் சம்மந்தமாக சேல்ஸ் சம்மந்தமான ஃபீல்டில் இருக்கிறவா டார்கெட்டை ரொம்ப அழகாக அச்சீவ் பண்ணிடுவார்கள். கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கோ, கிளர்க்காக இருந்துருக்கோ, பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவா, இடமாற்ற எதிர்பார்த்தவா, அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கோ, அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்த்தவாளுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடிய அற்புதமான மாதமாகவும் நாளாகவும் இன்றைய தினம் உண்டு. வீடு, இடம், பொருள், வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. பணத்தை பணமாக வச்சுருக்காமல் பணத்தை பெருக்கிறதுக்குண்டான முயற்சிகள் இருக்குங்க, அது சரியான முயற்சியாக இருக்கணும். இந்த தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 1, நிறம் பலவரன் என்ற வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. தனுராசி அன்பர்களே, பெயர் போல் அந்தஸ்து கூடி வரக்கூடிய நல்ல நாள். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல நல்ல நிலையில் இருக்கிறவா நிறையா பேருக்கு உதவி செய்கிறதுக்குள்ளான சிந்தனைகள் கூடி வரக்கூடியதாக. கல்யாண மண்டபம், சினிமா தேட்டர் வச்சுருக்கவங்க, இடம் வச்சுருக்கவங்க, வீடு வாடகை கொண்டுருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஸ்கூல், காலேஜ் சம்மந்தமாக வச்சுருக்கவங்களுக்கு முந்திருந்ததுக்கு இப்போ பரவாயில்லன்ற சந்தோஷங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக பிரேக்காக நிற்கக்கூடிய சில தொழில்கள்லாம் திருப்பி எடுத்து தொடரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. மகர ராசி அன்பர்களே, வெற்றி மீது வெற்றி வரும். ஒரு சில காரியத்தை மனசில் நினைச்சென்று பேர் காரியங்கள் அனுகூலியமாகும். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள் அது பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் அதிகரிக்கக்கூடிய பிரயாணம். திடீர்னு போவே கோயில் கோயிலுக்கு போவீங்க, சாமி கும்பிடுவீங்க, ஒரு மன சந்தோஷங்கள் கிடைக்கும். நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய பேச்சு அதெல்லாம் ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடியது. யாராவது துக்கமாக ஒரு சில காரியம் சொன்னால் மனசு வேதனைப்படவில்லை, யாராவது சந்தோஷமாக சில காரியங்களை பகிர்ந்துட்டா மன சந்தோஷம் படக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள், விடாத உழைப்பு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7, நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு பகவான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, ஒரு சில விஷயங்களில் நம்ம வந்து நினச்ச காரியங்கள் நடந்துருத்துனா ரொம்ப சந்தோஷம், நினச்ச காரியங்கள் பிரம்மாண்டமாக நடந்துருத்துனா அதோட சந்தோஷம். அந்த மாதிரி உங்களுடைய உழைப்பு 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 மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மனசில் இருக்கக்கூடிய தெளிவை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு சில விஷயத்தை நிர்ணயிச்சுட்டேன்னா நீங்கள் மற்றவங்ககிட்ட கேட்கும்போது குழப்பம் வந்துடுது, நீங்களாக முடிவு பண்ணும்போது ஒரு தெளிவு வந்து உங்களுக்குள்ளே கிடைக்கிறது. ஆனால் இது நான் சொல்கிறவங்களுக்கு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள், ஃபேமிலியை ரீதியாக எடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா பெற்றவங்ககிட்ட கேட்டுகிட்டு எடுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்னு சொல்லலாம். அதே போய் இடம், பொருள், வீடுமனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் பெறக்கூடியதாக இருந்துருக்கும். புரட்டாத நட்சத்திரத்துக்கு பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1,
நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அங்காள பரமேஸ்வரர் வழிபாடு. விசேஷ வழிபாடு இன்றைய தினம். மீனராசி அன்பர்களே, நிறையா விஷயங்கள் நம்ம வாழணும் லைஃப்பில், ஏதோ வாழ்ந்துட்டுருக்கப்படாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ரொம்ப தெளிவாக இருப்பீங்க. ஜெயிக்கணும், யாரெல்லாம் பாசிட்டிவாக இருக்காலோ அவெல்லாம் சேர்த்துக்கோ, யாரெல்லாம் நெகட்டிவாக இருக்காலோ அவெல்லாம் தள்ளி வை. அப்போ பாசிட்டிவான விஷயத்தை கொண்டு உங்களுடைய வண்டியை பிரயாணம் பண்ணும்போது அந்த வண்டி நிச்சயமாக கச்சிதமாக சக்ஸஸ்ஃபுல்லாக போயின்ட்டுருக்கும். அதே போன்று உங்களுடைய எண்ணங்கள் அதே போன்று மாற்றிக்கொள்வீங்க, நிச்சயமாக வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். தெய்வீக வழிபாடு ஒரு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும். அம்மா, அப்பா, சகோதர சகோதரிகள், குழந்தைகள் போன்ற நிறைய விஷயங்களை அவளுக்கு தேவையானதை எடுத்து வைப்பீங்க, செய்து வைப்பீங்க. அது ஒரு பெரிய மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். சிறு சிறு விஷயங்களில் மன கவலைகள் அப்பப்போ இருந்துருக்கும், அதையும் தாண்டி உங்களுடைய முயற்சிகள் மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் பலவர்ணன வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க இன்றைய தினம். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிய பிராசத்தில் நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அதாவது நம்ம வந்து சின்ன சின்ன லேசாக ஒரு முள் குத்திருத்துன்னு வச்சுக்கோங்களேன், இந்த முள் குத்தின விஷயத்தை நம்ம வந்து பெருசாக எடுத்துப்போம். அது அன்னைக்குண்டான வேலையை கெடுத்துரும், அன்னைக்குண்டான இயல்பை கெடுத்துரும், அன்னைக்குண்டான சந்தோஷத்தை கெடுத்துரும். ஆனால் நம்ம என்ன நினச்சிட்டுருப்போம்னா, இந்த முள் குத்துனது என்றைக்கும் பிரச்சனை தரும்னு நினச்சிட்டுருப்போம். அப்படி கிடையாது, சின்ன விஷயம் பெரிய விஷயம் ரெண்டையும் தனித்தனியாக எடுத்து வைங்க. சின்ன விஷயத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள், பெரிய விஷயத்தை இறைவனிடத்தில் கொடுங்க. அந்த சின்ன விஷயத்தை பெருசாக நம்ம மனசில் வச்சுட்டு அதை ரொம்ப மனக்கவலைப்பட்டுருந்தோம்னா இன்று போய் நாளை மாறக்கூடிய விஷயம் அது. அதே போன்று பெரிய விஷயம் பார்த்துட்டோம்னா, சாதாரணமாக எடுத்துட்டோம்னா அது என்றும் இருந்து நம்மை கெடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ஆக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் எது சிறிது எது பெரிது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக பிரித்து வைத்து அதற்கு தகுந்தாப்பில் உங்கள் ப்ராப்ளமாக சால்வ் பண்ணணும். ப்ராப்ளத்தை தீர்க்கிறதுக்கு ஒரு ஐடியா வேணும். ப்ராப்ளத்தை தீர்க்கிறது நீங்கள் மேத்தமேட்டிக்கலாக பார்த்துட்டோம்னா ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா, அந்த ப்ராப்ளம் சம்மை வந்து தீர்க்கணும் அப்படின்னா அதற்கு ஒரு யுக்தியை நீங்கள் பயன்படுத்தணும், டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டெக்னிக் தான் நம்மளுடைய சிஸ்டமான இந்த ஆன்மீகம் அப்படின்னு சொல்லலாம். இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய தெய்வத்தை பார்த்திங்கன்னா கிருஷ்ண பரமாத்மாவை நம்ம பார்த்துட்டுருப்போம். அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய துக்கத்தை அனுபவிச்சிருக்கார் அப்படின்னா தெய்வமாக இருந்து மனிதராக வாழ்ந்தால் ராமபிரான் நம்ம பார்த்துருப்போம். அப்போ இறைவனே இந்த பூலோகத்தில் இப்படி அனுபவிக்கிறார்னா நமக்கு இது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அவர் ஜெயித்தார், அவர் எல்லா விஷயத்தையும் சாதித்தார். அதே போன்று நம்மளும் நம்ம லைஃப்பில் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா அவருடைய நாமத்தை நம்ம வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். எங்கள் அம்மா அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்ட அவள் வழியில் நான் சென்று நான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறேன் இப்படி வார்த்தையை சொல்கிறீங்க இல்லையா, அதே போன்று ராமபிரானை எப்போ நீங்கள் மனசில் நினைக்கிறதோ, ராம 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 ராமங்கிற நாமத்தை நினைக்கிறதோ, அன்றைக்கே உங்களை விட்டு கஷ்டங்கள் போயிடும் அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா கஷ்டம் உங்களுக்கு பெருசாக தெரியாது அப்படின்னு சொல்லலாம். ஆக நம்ம லைஃப்பில் வந்து சிறிய விஷயத்தை பெருசாகவும் பெரிய விஷயத்தை சிறுசாகவும் நம்ம நினச்சிடவே கூடாது. அப்படி தேர்ந்தெடுத்து நம்ம லைஃப்பில் நம்ம வந்து போனோம் அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாள். என்றைக்கு ராமநாமத்தை சொல்கிறதோ அங்கே ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கும். ராமநாமத்தை எழுத ஆரம்பிக்கணும், ராமநாமத்தை எழுதி சுவாமிக்கு ஆஞ்சனருக்கு மாலையாக மாற்றணும். இப்படி ராமநாமத்தை சொல்கிறது மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும். லைஃப்பில் எல்லாம் இருக்குது ஆனால் எனக்கு நிம்மதி இல்லைன்னு நினச்சிட்டுருக்குவா, பக்தியில் வந்து பாருங்கள், நிம்மதி நிச்சயமாக இருக்கும். ஏன்னா இது என்னுடைய அனுபவம், பல பேர்த்தினுடைய அனுபவங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆக அப்போ எல்லாரும் ஆன்மீகத்தில் கூப்பிடும் மன நிம்மதி இல்லாமல் இருக்கா, அப்படி கிடையாது. நிறைவோடு இருக்கக்கூடியது தான் அற்புதமான ஆன்மீகம்னு சொல்லலாம். நீங்கள் ராமநாமத்தை சொல்லி பாருங்கள், மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் போகும், வெற்றிகள் கூடி வரும். இதே போன்று பல்வேறு விஷயங்கள் தான் ஸ்ரீயந்திரம் வகுப்பில் உங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். இந்த ஸ்ரீயந்திரம் வகுப்பு மிகப்பிரியமாக பிரம்மாண்டமான மந்திர ஜப பீஜம் அடங்கின அற்புதமான வகுப்பு. உங்களுக்குள்ள மிகப்பெரிய மாற்றங்கள் கொடுக்கும், ஒரு மேக்னட்டிக்கான ஒரு பவர் உங்களுக்குள்ளே கிடைக்கிறதுக்கு உண்டான அற்புதமான வகுப்பு தான் இந்த ஸ்ரீயந்திரம் வகுப்பு. நிறைய பேர் புக் பண்ணியிருக்காங்க, ரொம்ப லிமிட்டட் சீட்ஸ் தான். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, விற்றுவேல் முருகனுக்கு கரகரோர். உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷன். நன்றி, நமஸ்காரங்கள்.